weather ரொம்ப மோசமா இருக்கு. ரொம்ப அற்புதமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு புயலை நான் பார்த்ததே கிடையாது. இத கொஞ்சம் பாக்குறீங்களா மிஸ்டர் பிரசிடென்ட்? மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்க ரெடினா டிஸ்கஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இந்த இடி மின்னலை எல்லாம் பார்க்கும்போது நாம கிளம்புன நேரம் சரியில்லையோன்னு தோணுது. சரி, எப்படியும் கிளம்பி வந்துட்டோம். இனி டைமை வேஸ்ட் பண்ணாம டிஸ்கஸ் பண்ண வேண்டிய மேட்டரை டிஸ்கஸ் பண்ணி முடிச்சிடலாம். நீங்க சொன்னா ஓகே மிஸ்டர் பிரசிடென்ட். ஆக்சுவலி எனக்கு இப்போ என் காலேஜ் டேஸ் ஞாபகத்துக்கு வந்திருக்கு. அப்பெல்லாம் ஃபிளைட் ஏறணும்னாலே பயப்படுவேன். மிஸ் கிரீன். எஸ் சார். ப்ராப்ளம் என்னன்னு பைலட் கேட்டு சொல்றீங்களா? நான் போய் பாக்குறேன். என்ன ஒரு மாதிரியா இருக்கா சார்? கொஞ்சம் தலைவலியா இருக்கா? அவ்வளவுதான். என்கிட்ட மெடிசன்ஸ் இருக்க போட்டுக்கிறீங்களா சார்? போட்டுக்கிட்டா நல்லதா? வெளியே என்னதான் நடக்குது? பைலட்டை ஜாக்கிரதையா ஹேண்டில் பண்ண சொல்லுங்க. இனி நாம டிஸ்கஷனை நிறுத்திட்டு சீட் பெல்ட் போட்டு உட்காருது நல்லது. சரியா சொன்னீங்க. நாம பெர்முடா ட்ரையாங்கிள நெருங்கிக்கிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். வானிலையில எந்த மாற்றம் ஏற்பட்டாலும் இந்த பெட்டி தாக்கு பிடிக்கும். இதுல உங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் சப்ளையும் இருக்கு. கடலுக்குள்ள 20,000 அடி ஆழத்துக்கு போனாலும் எந்த பிரச்சனையும் இல்ல. 7 நாள் வரைக்கும் எந்த ஆபத்தும் இல்லாம நீங்க நிம்மதியா இருக்கலாம். இதுல டிரான்ஸ்மிட்டர் இருக்கிறதால நீங்க எந்த மூலையில இருந்தாலும் எங்களால கண்டுபிடிக்க முடியும் சார். ஒவ்வொரு நொடியும் உங்களை பத்தின தகவல் எங்களுக்கு வந்துட்டு இருக்கும் சார். இந்த இது 40 காலிபர் பிஸ்டல், இதுல 100 புல்லட்ஸ் இருக்கும். குட் லக் சார். நான் ஒயிட் ஹவுஸ் ஆல்ரெடி மெசேஜ் அனுப்பிட்டேன் சார். உங்களுக்கு எதுவும் ஆகாம அவங்க காப்பாத்துவாங்க. குட் லக் சார். நீங்களும் உங்க உயிரை காப்பாத்திக்கிற முயற்சியை பண்ணுங்க. பின்னாடி போங்க, டோர் க்ளோஸ் ஆகுது, பின்னாடி போங்க. உங்களுக்கு துணையா இருப்பாரு. கொண்டாட்டி பிள்ளைங்களோட ஜாலியா இருக்கலாம் நினைச்சேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க சார், சீக்கிரமா முடிச்சிட்டு போயிடலாம். உங்க எல்லாரையும் சந்திச்சதுல சந்தோஷம். எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் சார். இது ஒரு நெருக்கடியான நிலைமை. நீயும் உன் டீமும் எங்க கூட வரணும். கண்டிப்பா வரோம் சார். நீங்களா இங்கே இருங்க, நான் என்னன்னு கேட்டுட்டு வந்தேன். எஸ் சார், அந்த சிக்னல் எங்கிருந்து வருதுன்னு கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவோம். சீஃப் ஆலிவரும் அவங்க டீம் உங்ககிட்ட ரிப்போர்ட் பண்ண வந்திருக்காங்க மேடம். அட்டீஸ் சேர்மன் நியூரி, நீங்க கேட்டபடி சீஃப் ஆலிவரை இங்க வர வச்சிருக்கோம். குட் மார்னிங் சீஃப் ஆலிவர். குட் மார்னிங் சேர்மன். நீ ஏற்கனவே ரொம்ப களைச்சு போயிருக்கிறங்கிற விஷயம் எனக்கு நல்லாவே தெரியும். உனக்கும் உன் டீமுக்கும் ஓய்வுங்கிறது ரொம்ப அவசியமான விஷயம். ஆனா இது ஒரு இக்கட்டான சூழ்நிலை. இப்ப எனக்கு வேற வழி இல்ல. உன்னோட உதவி தேவை. நிச்சயமா சார், என்ன விஷயம் சொல்லுங்க.
இன்னைக்கு அதிகாலையில சரியா 5:17 சிறப்பு விமானத்துல பயணம் செஞ்சுகிட்டு இருந்த நம்மளோட பிரசிடென்ட் திடீர்னு யாரும் யூகிக்க முடியாத விதத்துல காணாம போயிட்டாரு. அதனால நீயும் உன் டீமும் சேர்ந்து சிபிஓ வின்சென்டோட இணைஞ்சு எப்படியாவது அவரை காப்பாத்தி கூட்டிக்கிட்டு வரணும். இதை என்னோட வேண்டுகோளா எடுத்துக்கிட்டு இந்த ஆபரேஷனை செஞ்சு முடிக்கணும். கண்டிப்பா சார். நம்மளோட பிரசிடென்ட வீட்டு கூட்டிட்டு வா லீவர். எஸ் சார். உங்களை மறுபடியும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம் அட்மிரல். சீஃப் ஆலிவர், இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் முடிவெடுக்கிறது எல்லாமே நான் மட்டும்தான். உங்க பர்சனல் ஃபீலிங்ஸ் இதுல கொண்டு வராம இருக்கிறது எல்லாருக்கும் நல்லது. ரிஸ்க் எடுக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னு எனக்கு தெரியும். தேவையில்லாத ரிஸ்க் எடுக்கிறதுனால அனாவசியமா உயிர்களை இழக்க வேண்டி வரும்னு எனக்கும் உங்களுக்கும் ஏற்கனவே நடந்த அனுபவம் நிரூபிச்சிருக்கு. இந்த ஆபரேஷனை பொறுத்த வரைக்கும் என்னோட ஆர்டர்ஸை மீறி நீங்க எந்த ரிஸ்கும் எடுக்க கூடாது. ஏன்னா இதுல பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் இன்வால்வ் ஆயிருக்காரு. என்ன ஆனாலும் சரி என்னோட ஆர்டர்ஸ் நீங்க மீறவே கூடாது. அப்படி மீறினீங்கன்னா அடுத்த நொடியே உங்க வேலையிலிருந்து நீங்க நீக்கப்படுவீங்க. நான் சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். கேப்டன் பிலிப்ஸ், உடனே நமக்கு தேவையான டாக்டர்ஸுக்கும் மெடிக்கல் அசிஸ்டன்ஸுக்கும் ஏற்பாடு பண்ணுங்க. ஆகட்டும் அட்மிரல். சீஃப் ஆலிவர், நீங்களும் உங்க டீமும் உடனே எங்களோட கிளம்ப வேண்டியிருக்கும். நாங்க தயாரா இருக்கோம். டிஸ்மிஸ்ட். tamilrockers.net உங்களோட டீம் ஏற்கனவே ரெடியா இருக்குல்ல? இருக்கு அட்மிரல். வெரி குட். ரிவர்ஸ் சார். கமாண்டர் டீமை கூட்டிட்டு வா. போலாம், வா வா. இந்த மாதிரி இதுவரைக்கும் பார்த்ததே இல்ல. வேண்டாம், முன்னாடி போகாதீங்க டாக்டர். இது என்னன்னு எனக்கு புரியல. அதுங்க ரெப்டியா பேட்ச் பிட்டியா? ஆனா இது வரைக்கும் இந்த வடிவத்துல இதுங்களை நான் பார்த்ததே இல்ல. சயின்டிபிக்கா பேசி எங்களை குழப்பாதீங்க டாக்டர். இதுங்களை டியூப் பாம்ஸ்னு சொல்லுவோம். இதுங்க எங்க இருந்தோ கிடைக்காத பயோ எலக்ட்ரிக் சக்தியை எடுத்துக்கிட்டு அதை அணுசக்தியா மாத்தி அப்புறம் தாக்குதுங்க. இந்த வடிவத்துல இருக்கிறத இப்பதான் நான் பாக்குறேன். அதுங்களை பார்க்கும்போது நம்மள கண்காணிக்கிற மாதிரியே இருக்கு. எனக்கு அப்படிதான் தோணுது. இதுங்களோட உணவு என்னன்னு சொல்ல முடியுமா? இல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது. மொத்தத்துல புதுசா இருக்கு. எல்லாரும் தாக்குறதுக்கு தயாரா இருங்க. சீஃப், இத பாத்தீங்களா? பாத்த ரிவர்ஸ். அத எதிர்க்க நம்ம டீம் ரெடியா இருக்க சொல்லுங்க. லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ, லெட்ஸ் கோ. நாங்க ரெடியா இருக்கோம் சார். இது என்ன இப்படி இருக்கு? அவசரப்படாத, மெதுவா, கண்ணையடு. நமக்கு அடங்குங்கிற அது மட்டும் என் முன்னாடி வாழ ஆட்டணும். அதோட வாழை ஒட்ட நறுக்கிடுறேன்.
உடனே எங்களுக்கு ஏர் சப்போர்ட் தேவை. ஃபைட்டர் ஜெட்ஸ் அனுப்புங்க. கேப்டன் பிலிப்ஸ், என்னெல்லாம் டேமேஜ் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுங்க. முக்கியமா என்னென்ன ஆயுதங்கள் டேமேஜ் ஆயிருக்குன்னு சொல்லுங்க. அப்படியே ஏர்கிராப்ட்ஸையும் ரெடியா இருக்க சொல்லுங்க. உடனே எல்லா டேங்கர்ஸையும் மறுபடியும் ரீஃபியூல் பண்ண சொல்லுங்க. ஆளுங்களுக்கு என்னாச்சுன்னு பாருங்க. டாக்டர் ஜிம்மர், அது என்ன ஏதுங்கிற ஃபுல் டீடைல்ஸும் உடனே என்னுடைய டேபிளுக்கு வந்தாகணும். அட்டென்ஷன் எவ்ரிபாடி, கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கலாம். சீஃப் ஆலிவர், நீங்க வந்த வேலை இன்னும் முடியல. சிபிஓ வின்சென்ட், பிரசிடென்ட் சார் இருக்கிற பெட்டியோட லொகேஷன் எங்க இருக்குன்னு எங்களுக்கு தெரிஞ்சிடுச்சு. கடலுக்கு அடியில 7000 மீட்டர் ஆழத்துல இருக்கு. அதனால நீங்க நிச்சயமா சப்மரீன்ல போய் தான் ஆகணும். பிரசிடென்ட் இருக்கிற பெட்டி ரொம்ப ஸ்ட்ராங்கானது, பாதுகாப்பானது. ஆனா அவருக்கு போதுமான அளவுக்கு ஆக்சிஜன் இருக்கா இல்லையாங்கிறது தான் இப்ப பெரிய பிரச்சனையே. என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு 4 மணி நேரம் அவரால் தாக்கு பிடிக்க முடியும்னு நினைக்கிறேன். 7000 மீட்டர் ஆழத்துக்கு நீங்க போய் சேரணும்னா குறைஞ்சபட்சம் உங்களுக்கு ஒரு 3 மணி நேரமாவது பிடிக்கும். நீங்க அங்க போய் சேர்ந்த உடனே உங்ககிட்ட இருக்கிற கார்பன் லிக்விட் வெண்டிலேட்டரை போட்டுக்கங்க. உங்களுக்கு டைம் ரொம்ப குறைவா இருக்கு ஜென்டில்மேன். ஒருவேளை உங்களால இது முடியாதுன்னா எங்க கிட்ட இப்பவே சொல்லிருங்க. எங்களால முடியும் சார். அட்மிரல் ஹான்சன், எஸ் என்ன சொல்லுங்க. ஃபிளம்பர், இவங்க போக போற அந்த சப்மரீன் டிஎஸ்ஆர்வி டு புரோட்டோடைப்பா இருந்தா நல்லா இருக்கும். நான் சொல்ல மறந்துட்டேன், இவங்க தான் லெப்டினன்ட் பிளம்பர், ஆபீஸ் ஆஃப் நேவல் ரிசர்ச்ல இருந்து வராங்க. இவங்க பிசிக்கல் ஓஷனோகிராபில எக்ஸ்பர்ட், அது மட்டும் இல்ல மெரின் எலக்ட்ரானிக் இன்ஜினியரும் கூட. அதனால இவங்க உங்க மிஷினுக்கு அட்வைசரா இருக்க போறாங்க. அந்த ப்ரோமெத்தியஸ் சப்மரீன் பத்தி கொஞ்சம் புரியும்படி சொல்ல முடியுமா? அது எல்லா டெக்னாலஜிஸ் கலந்த ஒரு லேட்டஸ்டா கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு புது சப்மரீன். அது நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப இருக்கிற சப்மரீனை விட பல மடங்கு அதிக வேகமாகவும் போகும். இப்ப நமக்கு இருக்கிற நிலைமைக்கு அது ரொம்ப உதவியா இருக்குன்னு தோணுது.
ஆனா அதுல எந்த விதமான ஆயுதங்களும் இல்லைங்கிற விஷயத்த நான் உங்களுக்கு சொல்லித்தான் ஆகணும். சிபிஓ வின்சென்ட், ஒருவேளை அந்த சப்மரீனை இங்க வரவழைக்கணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் சொல்லுங்க. ஒரு மணி நேரம் ஆகும். அத முழு அளவுல தயார் பண்றதுக்கு இன்னும் ஒரு 30 நிமிஷம் பிடிக்கும். ஆல் ரைட், அத வரவழைங்க. லெப்டினன்ட் பிளமர், அந்த சப்மரீனை சேர்ந்த குரூப்புக்கு விஷயத்த சொல்லி கொஞ்சம் தயாரா வர சொல்லுங்க. எஸ் அட்மிரல். சீஃப் ஆலிவர், மேம், அந்த சப்மரீன் இங்க வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க இங்க இருந்து கிளம்பலாம். சொல்றேன் தப்பா நினைக்காதீங்க அட்மிரல், இப்ப இருக்கிற சிச்சுவேஷனை பார்த்தா அது எப்ப வேணா நம்மள தாக்கலாம்னு எனக்கு தோணுது. நீங்க இப்ப சொன்ன விஷயம் பாராட்டுக்குரிய விஷயம்தான். ஆனா சரியான செக்யூரிட்டி இல்லனா உங்க ஆபரேஷன் முடியிறது கஷ்டம். பிரசிடென்ட்டோட உயிரே ஆபத்துல இருக்குங்கறதை நீங்க மறந்துடாதீங்க. நீங்க சொன்ன விஷயத்தை அப்படியே நாங்க கவனத்துல வச்சுக்கறோம் மேடம். ரொம்ப நன்றி. இப்ப நீங்க போலாம். சிபிஓ வின்சென்ட், டாக்டர் ஜிம்மர் என்னோட வாங்க. ஏ ஷிப் அட்டாக் பண்ணாது என்ன என்னங்கறது உடனே தெரிஞ்சாகணும். ஓகே गाइस, ரெடியா இருங்க. நாம சாதிக்க போறது சின்ன விஷயம். ஒரு பக்கம் டைம் ஆகிட்டே இருக்கு. இருக்கறதே 3 மணி நேரம் டைம். எக்யூப்மென்ட் வரதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சுன்னா நம்ம அங்க போய் எப்ப சேர்றது? நீ சொன்னதும் பாயிண்ட் தான். அவங்களை எதிர்த்து நம்மளால என்ன பண்ண முடியும்? வேற வழியே இல்ல. இல்ல, அந்த சப்மரீன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு. அட்டென்ஷன் எவரிபடி. அட்டீஸ். சோல்ஜர்ஸ். நான் லெட்டனன்ட் கமாண்டர் ஜோ பாக்லே. அந்த சப்மரீனுக்கு நான் தான் பைலட். எல்லாரும் உங்க ஆயுதங்களை தயாரா வெச்சுக்கங்க. தயாரா இருக்கு சார். ஓகே, எல்லாரும் கேட்டிங்கல்ல, ஆயுதங்களை தயாரா எடுத்து வச்சுக்கோங்க. அதுங்க மறுபடியும் தாக்கி இருக்கு போல இருக்கு. எல்லாரையும் உடனே கொஞ்சம் கோஆர்டினேட் பண்ண சொல்லுங்க. எக்காரணத்தை கொண்டு இந்த தடவை அது ஒண்ணு கூட உயிரோட தப்பிச்சு போக கூடாது. எல்லாருக்கும் ஆர்டர்ஸ் கொடுங்க. ஏர் பைலட்ஸுக்கும் சொல்லிடுங்க, அதுக்கு ரொம்ப நெருக்கமா போக வேண்டாம்னு சொல்லுங்க. ஒன்னு டார்கெட் பண்ண அதை கொன்னதுக்கு அப்புறம் தான் அடுத்தது போகணும். சரிங்க அட்மிரல். முடிவெடுங்க. நானும் உங்க பக்கம்தான். எல்லாரும் ஒண்ணு சேர்ந்தனா எதை வேணாலும் சாதிக்க முடியும். நானும் உங்க பக்கம்தான். நானும் தான். அப்புறம் எதுக்கு தயக்கம்? சர்ஜன்ட் ஆலிவர், என்னன்னு சொல்லுங்க. நீங்க செய்யறது சரின்னு உங்களுக்கு தோணுதா? இத பாருங்க, உயிரை காப்பாத்துறதுதான் எனக்கு கொடுக்கப்பட்ட வேலை. தேவையில்லாம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம்னா எங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை எங்களால கண்டிப்பா முடிக்க முடியாது. இப்ப கடல் கடியில மாட்டிட்டு இருக்கிறது நம்ம பிரசிடென்டோட உயிர்ங்கிற விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. அவரை உயிரோட காப்பாத்தி கொண்டு வரது ரொம்ப முக்கியம். இதனால வர பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண தயாரா இருக்க. ப்ரோமீத்தியஸ் சப்மரீன் லாஞ்சுக்கு ரெடியா இருக்கு. ஓகே ரிவர்ஸ், அந்த கோஆர்டினேட்ஸ் ரெடி பண்ணு. ரெடியா இருக்கு சார். சோலார் பொசிஷன் என்ன? அதுவும் ரெடியா இருக்கு சார். ஓகே கேப்டன் வில்லியம்ஸ், நீங்க எல்லாமே ரெடியா இருக்கு சீஃப். ஓகே அப்ப நாம கிளம்பலாம். நீ எங்களோட வர வேண்டிய அவசியம் இல்ல. இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போற இந்த சப்மரீனை பாதிக்கக்கூடிய அளவுக்கு இந்த கடலுக்குள்ள ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. நான் இருந்தா உங்களுக்கு உதவியா இருக்கும்.
ஏன்னா கடலுக்குள்ள எப்போ என்ன நடக்கும்னு யாருக்குமே தெரியாது. ரைட். இவ்வளவு சொன்னதுக்கு அப்புறம் வேணான்னு சொல்ல முடியுமா? ரெடியா கேப்டன்? ஆர்டர்ஸ்க்காக வெயிட் பண்றோம் சீஃப். அந்த சத்தம் கேட்டதா? நல்லவே கேட்டுச்சு அட்மிரல். அதை ஏதோ சொல்ல நினைக்கிறேன். ஒன்னுக்கு அடிபட்டிருக்கேன், இன்னொன்னு கிட்ட வேதனையா சொல்லிட்டு இருக்க, மத்ததெல்லாம் இத சமாதானம் பண்ணிட்டு இருக்க. பாக்குறதுக்கே ஆச்சரியமா இருக்கு. சிபிஓ வின்சென்ட், அந்த சப்மரீன் குரூப் எவ்வளவு தூரத்துல இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. அவங்க சீக்கிரமா வந்துருவாங்க அட்மிரல், நான் மறுபடியும் காண்டாக்ட் பண்றேன். ஆயுதங்கள் நிரம்பி இருக்கிற அந்த போர் கப்பலை உடனே அனுப்புங்க, சீக்கிரம். நான் பேசுறது கேக்குதா? ஆயுதங்கள் நிரம்பி இருக்கிற அந்த போர் கப்பலை. எல்லாரும் ஒளிஞ்சுக்குங்க, சீக்கிரம். இதுக்கு மேலே ஆர்டர்ஸ் வேணுமா? லெட்ஸ் கோ. அட்மிரல், அட்மிரல், இப்பதான் ஒரு ஃபைட்டர் ஹெலிகாப்டர் இழந்துட்டோம். அதுல நாம கேட்ட ஆளுங்க இருந்தாங்களா? ஓ மை காட். ஆமா அட்மிரல். சப்மரைன் லான்ச் ஆயிட்டு இருக்கு. ப்ரோமீத்தியஸ் லான்ச் ஆக போகுது. ஐ ரிபீட், ப்ரோமீத்தியஸ் லான்ச் ஆக போகுது. எதுக்கு திடீர்னு சப்மரைன் லான்ச் பண்ணீங்க? லெப்டினன்ட் கமாண்டர் பார்க்லே ஆர்டர் பண்ணார் சார். அட்மிரல், அட்மிரல், ப்ரோமீத்தியஸ் சப்மரைன் இப்பதான் லான்ச் ஆச்சு. ஓகே, கேட்டுச்சு. ப்ரோமீத்தியஸ் சப்மரைனை அவங்க இப்பதான் லான்ச் பண்ணிருக்காங்களாமா? அவங்க கிட்ட நான் பேசி ஆகணும். கனெக்ட் பண்ற அட்மிரல். ப்ரோமீத்தியஸ், இது யுஎஸ்எஸ் நெமிசிஸ். ஐ ரிபீட், இது யுஎஸ்எஸ் நெமிசிஸ். தயவு செஞ்சு பதில் சொல்லுங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்றது? என்ன பதிலும் சொல்ல வேண்டாம். நான் ஏதோ ஒன்னு சொல்லியே ஆக. பதில் சொல்ல வேண்டாம் சொன்ன. நான் உங்ககிட்ட தான் கேக்குறேன், பதில் சொல்லுங்க. அட்மிரல் மேம் கேக்குறாங்க, பதில் சொல்லுங்க. என்ன பண்றதுன்னு தெரியல. சீஃப் ஆலிவர், நான் இப்ப பேசுறது உங்களுக்கு கேக்குதுன்னு எனக்கு நல்லா தெரியும். நீங்களும் உங்க டீமும் அந்த சப்மரீனோட உடனே வரணும். வாவ், தைரியசாலிதான். நாம ஒண்ணு தப்பான வேலை பண்ணலையே. உண்மைதான். ஆமா, உண்மைதான். நாம எந்த தப்பும் பண்ணலையே. தலகுனிய வேண்டிய அவசியமும் இல்ல. போய் பிரசிடென்ட காப்பாத்துவோம். பிரசிடென்ட காப்பாத்தி கூட்டிட்டு வரலாம். டாக்டர் ஜிம்மர், இங்க நின்னு சும்மா வேடிக்கை பாக்கிறதுக்கு பதிலா நம்ம ஷிப் அட்டாக் பண்ணாது என்ன ஏதுங்கறத தெரிஞ்சுக்கங்க. என்ன யோசிக்கிறீங்க? கண்டிப்பா போங்க. உங்களுக்கும் அட்மிரலுக்கும் ஏதோ ஒரு விஷயத்துல ஒத்து போகலன்னு மட்டும் நல்லா புரியுது. சும்மா சொல்லக்கூடாது, நீங்க அறிவாளிதான். உங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படி என்ன பிரச்சனை சீஃப்? ஆப்கானிஸ்தான்ல இருந்த தீவிரவாதிகளை அழிக்கணும்னு முடிவு பண்ணோம். ஆரம்பத்தில இருந்தே நான் ரிஸ்க் எடுத்து பண்றது அவங்களுக்கு பிடிக்காது. எங்க டீம் டார்கெட்டை நெருங்கின கடைசி நிமிஷத்துல அவங்க எங்களை திரும்பி வந்துட சொல்லி ஆர்டர்ஸ் பாஸ் பண்ணாங்க. நாங்க அவ்வளவு கஷ்டப்பட்டு பண்ணதெல்லாம் வேஸ்டா போயிடும், நான் அதுக்கு ஒத்துக்கல. அதுக்கப்புறம் எங்க ரேடியோ கான்டாக்ட்ஸ் கட் ஆயிடுச்சு. எதிரிகளுக்கு நாங்க போட்ட பிளான் தெரிஞ்சு போச்சு. நிறைய பேர் உயிரிழந்தாங்க, அதுல என் பெஸ்ட் ஃப்ரெண்டும் ஒருத்தன்.
லாஸ்ட் மினிட்ல அவங்க கன்ஃபியூஸ் பண்ணாம இருந்திருந்தா அதுல நாங்க கண்டிப்பா ஜெயிச்சிருந்திருப்போம். அந்த மிஷனை முடிச்சிருந்தா அவங்களுக்கு நல்ல பேரும் கிடைச்சிருக்கும். என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட், என்னோட டீம், என்னோட பைலட் எல்லாரும் உயிரோட இருந்திருப்பாங்க. I'm sorry chief. It's all right. ஆனா நீங்க எடுத்த முடிவு சரியா தப்பான்னு எனக்கு உங்களுக்கு அவங்க மிஷனை ஸ்டாப் பண்ண சொன்னாங்க. ஆனா நீங்க அவங்க பேச்ச மீறி போனீங்க. நீங்க அவங்க ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணிருந்தீங்கனா உங்க ஃப்ரெண்டும் உங்க டீம்மேட்ஸும் இன்னைக்கு உயிரோட தான் இருந்திருப்பாங்க. அந்த மிஷனுக்காக நாங்க செஞ்ச தியாகம் எல்லாம் வார்த்தையில சொன்னா உங்களுக்கு புரியாது. சார், நம்ம சப்மரீன் நோக்கி ஏதோ ஒன்னு பெருசா வந்துட்டு இருக்கு சார். 1 மணி நேரத்துக்கு 30 நாட்ஸ் கணக்குல ரொம்ப வேகமா வந்துட்டு இருக்கா. ஓகே, ஃபுல் ஸ்பீட்ல போங்க. ஓகே, ஃபுல் ஸ்பீட். யாராவது வாங்க, இவருக்கு உதவி பண்ணுங்க சீக்கிரம். யாராவது வந்து ஹெல்ப் பண்ணுங்க. இது வரும் அது சப்மரீன் வளைச்சு போட்டுட்டு இருக்கு. கெட்டியா பிடிச்சிக்கிங்க, இத கெட்டியா பிடிச்சிக்கிங்க. எல்லா கண்ட்ரோல்ஸ் போய் இருக்கு. ஓ காட், சீக்கிரம் அது பண்ணுங்க. ரீச்சர், எல்லா ஸ்விட்சஸ் ஆஃப் பண்ணு. ஆஃப் பண்ணு. அந்த நெருப்பு அணைங்க. யாரும் பதட்டப்படாதீங்க, நான் வந்துட்டு இருக்கேன். பவர் ஆஃப் பண்ணுங்க, உடனே பவர் கட் பண்ணுங்க. என்ன சொல்ல வர? உடனே மெயின் பவர் ஆஃப் பண்ணுங்க. ஆமா, அதனால தான் அது நம்மள சுத்திட்டு இருக்கு. என்ன கன்ஃபார்ம் தானே? அதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஆஃப் பண்ணுங்க, பவர் கட் பண்ணுங்க. ஓகே, இப்போ பவர் முழுசா கட் ஆயிருச்சு. பவர் ஆஃப் ஆயிடுச்சு. ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. சார், அது மெதுவா பின்னாடி போய்கிட்டு இருக்க. ஒரு 5 நிமிஷத்துக்கு எதுவும் பண்ணாதீங்க. போற வழியில இன்னும் எதை எதை பார்க்க வேண்டியது இருக்குமா தெரியல. பிரசிடென்ட் இருக்கிற பெட்டியை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம கிட்ட 3 மணி நேரம் தான் டைம் இருக்கு. இந்த வழியா தான் நாம அங்க போய் சேர முடியும். ஒரு வாட்டி இதோட கண்ட்ரோல் என்கிட்ட கொடுத்தீங்கன்னா உங்களை நான் சேஃபா கூட்டிட்டு போக முடியும். இங்க பாருங்க, இப்போதைக்கு இதோட பவர் ஆன் அண்ட் ஆஃப் ஆகுற மாதிரி நான் செட் பண்றேன். மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். ஓகே. பார்க்கல முழிச்சுக்கிட்டாரு. ஏய், பதட்டப்படாதீங்க. ரேவஸ், மிஸ்டர் பிரசிடென்ட் இருக்கிற அந்த பாக்ஸோட கோட சொல்றியா? சொல்றேன் மேம். வெல், அந்த பாக்ஸ் இருக்கிற லொகேஷனுக்கு நம்ம சப்மரீன் போற மாதிரி ப்ரோக்ராம் ஃபீட் பண்ணிருக்கேன். நம்ம எந்த ப்ராப்ளமும் இல்லாம அங்க போய் சேர்ந்துடலாம். தப்பு நடக்கிற வாய்ப்பு 1% விட கம்மிதான். இவ்வளவு சுலபமா உன்னால எப்படி முடிஞ்சது? ஒண்ணும் இல்ல, நமக்கு கிடைக்கிற ஃப்ரீக்வன்சிஸ் நம்ம ஃபாலோ ஆயிட்டே இருக்கணும். அது மட்டும் இல்லாம கடல் நீரோட ஸ்பீட நம்ம பயன்படுத்திக்கணும். டெம்பரேச்சர்ஸ் மாற மாற அதோட சேர்ந்து நிறைய விஷயங்கள் மாறும். ஓகே, இப்போ உங்க எல்லாருக்கும் நான் குடுக்கற சஜஷன் என்னன்னா, நீங்க இருக்கிற இடத்துல கட்டியா பிடிச்சு உட்காருங்க. ஏன்னா இப்போ இது ஸ்பீடா போக போகுது. இது உண்மையிலேயே அதிசயம் தான். நான் தான் அவசரப்பட்டு இதை ரெப்டியா பேட்ச் பட்டியா நினைச்சிட்டேன், டியூப் பாம்புன்னு நினைச்சிட்டேன். ஆனா இதுங்களோட சைஸ பார்த்தா இதுங்க புரியாத புதிரா இருக்கு, பிரமாதமா இருக்கு. கிட்டத்தட்ட கடல் மட்டத்தில இருந்து 30 மீட்டர் உயரமா இருக்க மாதிரி தெரியுது. அப்படிக்கும் போது கடலுக்கு அடியில இதுங்க எவ்வளவு பெருசு இருக்குன்னு தெரியல. இது மனித சரித்திரத்திலேயே கடல்ல இருக்கிற விசித்திரமான ஜந்துவா தான் இருக்கணும். ஒரு வேலைக்கு என் கணக்கு சரியா இருந்தா இதோட நீளம் சுமாரா 7000 மீட்டருக்கு மேல இருக்கணும். பின்னாடி வராதிங்க. Ah!
செத்து பொழைச்சிருக்கேன். அது என்னதுன்னு கேட்டீங்கல்ல, அது தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சாம்பிள் கிடைச்சிருக்க. கிளம்பி உடனே லேபுக்கு வாங்க. இத கொஞ்சம் கவனமா பாருங்க. இப்ப என்ன சொல்ல வரீங்க? இது துண்டா வெட்டப்பட்டிருந்தாலும் அது இன்னும் உயிரோட இருக்குங்கிறீங்களா? இது எந்த இனத்தை சேர்ந்ததுன்னு கொஞ்சம் சொல்றீங்களா? எல்லா சக்திகளோட சங்கமும் சொல்லணும். நான் இந்த எலக்ட்ரிக்கல் ஒயர் எல்லாம் இது மேல வைக்கும் போது இதுல இருந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. இதெல்லாம் பாக்குறதுக்கு நரம்பு மாதிரி இருக்கும், ஆனா நரம்பு இல்ல. இந்த விசித்திரமான நரம்பு அமைப்புகள் ஒரு ரோபோட்க்கு வயரிங் பண்ண மாதிரி தெரியுது. இன்னும் தெளிவா சொல்லணும்னா இது ஒரு உயிருள்ள பிராணி மாதிரி எனக்கு தெரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இதுக்கு மேல நான் வயரை வச்சப்ப உங்களுக்கு கரண்ட் ப்ரொடியூஸ் ஆனது தெரிஞ்சது இல்ல? அது இதுல இருந்து உருவான சக்தி கிடையாது. இது வேற எதுலயோ இருக்கிற சக்தி எல்லாத்தையும் எடுத்து இதுக்கு பயன்படுத்திக்குது. இங்க இந்த பூமியில நாம பார்த்த மாதிரி தன்னாலேயே மின்சாரத்தை உருவாக்குற சக்தி இதுக்கு நிச்சயமா கிடையாது. அதை நான் உறுதியா சொல்லுவேன். வேற எங்கிருந்தோ வருதுன்னா எனக்கு புரியலையே, கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? இது விண்வெளியில இருந்தோ இல்லனா கடலுக்கு அடியில இருந்தோ தான் வந்திருக்கணும். இதுக்கு முன்னாடி இத பார்த்த நீங்க ஏதோ ரெப்டியான்னு. ரெப்டியா பேட்ச் பெட்டியா? ஆமா, அப்படித்தான் சொன்னீங்க, எனக்கு ஞாபகம். நான் முன்னாடி அப்படித்தான் சொன்னேன், நானும் ஒத்துக்கிறேன். ஆனா இப்போ அது நிச்சயமா அந்த இனத்தை சேர்ந்தது இல்லன்னு என்னால சொல்ல முடியும். ஏன்னா அதோட டிஎன்ஏக்கும் இதோட டிஎன்ஏக்கும் எந்த சம்பந்தமுமே இல்ல. என்ன சொல்லுனா இதுக்கு உயிரே இல்ல. எந்திர பாகங்கள் உலோகங்கள் எல்லாம் சேர்ந்துதான் இத உருவாக்குன மாதிரி எனக்கு தெரியுது. அது மட்டும் இல்ல, இவ்வளவு சக்தி நம்ம உலகத்துல எதாலையும் உருவாக்க முடியாது. அப்படின்னா கடலுக்கடியில இதுக்கு சம்பந்தப்பட்டு வேற ஏதோ பெருசா இருக்குங்கிறீங்களா? இது நிச்சயமா என்னோட கற்பனை மட்டும் இல்ல மேடம், நூத்துக்கு நூறு உண்மை. கேப்டன் பிலிப்ஸ், அட்மிரல், உடனே கடலுக்கு அடியில போய் இத பத்தி ஆராய்ச்சி செய்யறதுக்கு ஒரு டீமை ஏற்பாடு பண்ணுங்க. ஆகட்டும் அட்மிரல். இன்ஃபர்மேஷனுக்கு தேங்க்ஸ் ஜிம்மர். வர வர நீர் மட்டம் குறைஞ்சுகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட நீரோட மேல்மட்டத்துல இருக்கும். என்ன என்ன சொன்ன? ஆமா சார், உண்மையா தான் சொல்றேன். நோ, என்னால நம்ப முடியல. உங்க எக்யூப்மென்ட்ஸ்ல டயக்னாஸ்டிக்ஸ் ரன் ஆகுதா? ரன் ஆகுது மேடம், எல்லாம் கரெக்டா ரன் ஆகுது சார். ஆனா நம்ம பிரசிடென்ட் சார் இருக்கிற பெட்டிக்கு ரொம்ப பக்கத்துல இருக்கறதா எனக்கு சிக்னல் காட்டிட்டு இருக்கு சார். அப்படினா அந்த தாக்குதல்ல மிஷன் பாதிக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். கடலுக்கு அடியில இருக்கிற ஏதாவது ஒரு சின்ன தீவை நம்ம தாக்க போறோம் நினைக்கிறேன். அதனால தான் அந்த சிக்னல்ஸ் அப்படி காட்டுது. அங்க ஏதாவது நிலப்பகுதி இருந்திருக்கலாம் சார். இங்க பாருங்க, சப்மரைனை மேல கொண்டு போங்க. ஆகட்டும் சீஃப். இதென்ன இப்படி இருக்கு? ஃப்ரீக்வன்சிஸ் எல்லாம் தாறுமாறாயிருச்சு. இனி பிரஷரை பத்தி சொல்லணும்னா 1.03 அட்மாஸ்பியர். உனக்கு என்ன மூளை குழம்பிடுச்சா? நம்ம கடல் மட்டத்துல இருந்து 7000 அடி ஆழத்துல இருக்கோம். சந்தேகமா இருந்தா நீயே வந்து பாரு. எனக்கு தெரிஞ்ச சிக்னல்ஸ் தப்பா இருக்கு. வேற ஏதோ சக்தி நம்ம சப்மரின கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ப்ரோமீத்திய சப்மரின்ல இருந்து சீஃப் ஆலிவர் பேசுறேன். நான் அட்மிரல் கிட்ட பேசணும். நான் பேசுறது கேக்குதா? நான் தான் அட்மிரல், நீங்க பேசுறது எனக்கு கேக்குது. சீஃப் ஆலிவர், நீங்க இப்ப எந்த லொகேஷன்ல இருக்கீங்கன்னு சொல்லுங்க. இப்ப ஆக்சுவலா நாங்க கடலுக்கு அடியில ஒரு குகை மாதிரி பிரதேசத்துக்கு வந்து சேர்ந்திருக்கோம். நாங்க இப்ப எந்த அளவுக்கு ஆழத்துல இருக்கோம் எங்களுக்கே தெரியல. ஆனா ஒரு விஷயம் அட்மிரல், மானிட்டர்ஸ் காட்டுற சிக்னல் படி பார்த்தா பிரசிடென்ட் இருக்கிற பெட்டி இங்க பக்கத்துல தான் இருக்கிற மாதிரி தோணுது. சரி, அதெல்லாம் இருக்கட்டும். லெப்டினன்ட் பிளமர் உங்களோட இருக்காங்களா? ஆமா இருக்காங்க மேம். சீஃப் ஆலிவர், நான் வேண்டான்னு சொல்லியும் நீங்க போயிருக்கீங்க. இருந்தாலும் பரவாயில்ல, பிரசிடென்ட் எங்க இருக்காருன்னு கண்டுபிடிக்கிறது தான் நமக்கு முக்கியம். ஓகே அட்மிரல். ஓவர் அண்ட் அவுட்.
அட்மிரல் இருக்கிற கோபத்துக்கு உன்ன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவாங்க நினைச்சேன். இப்ப இருக்கிற நிலைமையில அவங்களால என்ன பேச முடியும்? ஆக்சிஜன் முடியறதுக்கு இன்னும் ஒரு மணி நேரம் தான் டைம் இருக்கு. அதுக்குள்ள பிரசிடன்ட் இருக்கிற பெட்டியை நம்மளால கண்டுபிடிக்க முடியலன்னா அவர் உயிருக்கு ஆபத்து வரலாம். எனக்கு என்னமோ சந்தேகம் தான். அட்மிரல், என்ன ஒரு மாதிரியா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? நாம சரியா 2 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கோம். எல்லாரும் கேட்டிங்களா? கேட்டு ஆல்ஃபிரட், வெளிய இருக்கிற விஷயங்களை காட்ட முடியுமா? கண்டிப்பா சீஃப். ஓ, என்ன இது, பயங்கரமா இருக்கு. புரியல. Oh my God, கலர்ஃபுல்லான சீலிங் பாக்குற மாதிரியே இருக்கு. இது ஒரு இயற்கையான சுரங்க பாதை மாதிரி இருக்கு. ஆனா இதுக்கு உயிர் இல்லங்கிறதுனால இது கண்டிப்பா உருவாக்கப்பட்டதுதான். ஆனா மனுஷன் உருவாக்கல. இதோட மின்சாரமும் சேர்ந்திருக்கு. ஒருவேளை ஏலியன்ஸ் வேலையா இருக்கலாம். அவங்க சொல்றது சரிதான். ஏதோ ஒரு சக்தி இந்த பகுதியோட அழுத்தத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. ஓ மை காட், பாக்குறப்போ ஏரோப்ளேன் மயான மாதிரியே இருக்கு. அப்படின்னு நமக்கு முன்னாடி நிறைய பேர் வந்திருக்கணும். இங்க யாராவது உயிரோட இருப்பாங்களா? அங்க பாருங்க, அந்த லைட் ஏரியர் தான் பிரசிடென்ட்டோட பெட்டியா இருக்கலாம். சொல்ல முடியாது, அதுவாவே இருக்கலாம். ஆனா அதுக்கு மின்சாரம் எங்க இருந்து கிடைக்குதுன்னு தெரியல. அப்பனா என்னோட வியூகம் சரியாதான் இருக்குன்னு தோணுது. ஓகே, இனி லேட் பண்ணாம கிளம்பலாம். போலாம். ஆனா எல்லாரும் கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்ப நல்லது. இப்படிப்பட்ட ஒரு அழகான விஷயத்த நான் பார்த்ததே இல்லை. எனக்கு தெரிஞ்சு இந்த பூமியில உயிரினங்கள் இல்லாத இடம் இதுவாதான் இருக்கும். அப்படியா? எனக்கு தெரிஞ்சது நான் சொன்னேன், அவ்வளவுதான். இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேச நமக்கு டைம் இல்ல. நாம எதுக்காக வந்தோம்னு எனக்கு தெரியும், நான் மறக்கல. நமக்கிட்ட இப்ப சரியா 45 நிமிஷம் இருக்கு. ரிவர்ஸ், அந்த சிக்னல் ஏதாவது மாற்றம் தெரியுதா? இல்ல சீஃப், இதுவரைக்கும் எந்த மாற்றமும் இல்ல. தேவைப்பட்ட இன்னும் நிறைய ஆட்களை வர சொல்லுங்க. விமானப்படையை தயாரா இருக்க சொல்லுங்க, சீக்கிரம். எஸ் அட்மிரல். ஆமா சேர்மன், கேக்குது சொல்லுங்க. என்னாச்சு? ஒண்ணுல, ஏதோ ஒரு வித்தியாசமான உயிரினம் எங்களை தாக்குது சார். சீஃப் ஆலிவரும் அவர் டீமும் சப்மரீன்ல கிளம்பிட்டாங்க சார். நான் இப்பதான் அவங்க கிட்ட பேசினேன் சார். அவங்க எல்லாரும் கடலுக்கு அடியில போயிட்டதா எங்கிட்ட சொன்னாங்க. எஸ் அதோட பிரசிடென்ட் இருக்கிற பெட்டியையும் கண்டுபிடிச்சிட்டாங்களா? அவங்க இறங்கி போய் அவரை காப்பாத்த முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சீக்கிரம் உள்ள போயிரணும். ஓகே ஓகே. அவர் எப்படி இருக்காரு, ஏதாவது தெரிஞ்சதா? இல்ல சார். இது பார்க்க நரகம் மாதிரியே இருக்கு. நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தாலும் நம்ம கதை முடிஞ்சது. வெரி குட். எப்படியோ நாம வந்து சேர்ந்துட்டோம். ஓகே டீம், ஆயுதங்களை எடுத்துக்கிட்டு வெளியே வாங்க. வெளியே எந்த மாதிரி ஜந்துக்களை எதிர்க்க வேண்டியது இருக்கும்னு தெரியல. சரி கேப்டன் பாக்லே,
நாங்க போயிட்டு வர வரைக்கும் நீங்க ஜாக்கிரதையா இருங்க. நான் வெயிட் பண்றேன் சீஃப். வெற்றியோட திரும்பி வாங்க. ஆல்ரைட். தேங்க் யூ சோ மச். லெட்ஸ் கோ. ஷிப்ஸையும் ஏரோப்ளேன்ஸையும் பார்க்கும்போது இது ஏதோ பெர்முடா ட்ரையாங்கிள் மாதிரி தோணுது. இந்த இடத்துக்கு மின்சாரம் தேவைப்பட்டதால இதெல்லாத்தையும் வர வச்சிருக்கலாம். அந்த ஷிப்பை பாத்தீங்களா? என்னால இது சுத்தமா நம்ப முடியல. அதோட பேரு யுஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ். எனக்கு தெரிஞ்ச அதுவா தான் இருக்கணும். யுஎஸ்எஸ் சைக்ளோப்ஸ்னா கோல டிரான்ஸ்போர்ட் பண்ற ஒரு கார்கோ ஷிப். 1918 மார்ச் 4ஆம் தேதி 306 பேரோட அந்த ஷிப் காணாம போச்சு. இது எங்க இருக்குன்னு இப்ப வரைக்கும் யாருக்குமே தெரியல. சோ இது இங்க வந்து மாட்டிக்கிச்சு. உனால கண்டிப்பா சொல்ல முடியுமா? எனக்கு நல்லா தெரியும். இதோட போட்டோஸ் டெய்லி நான் பேப்பர்ல ஒரு 100 தடவையாவது பாத்திருப்பேன். அப்ப நான் இத நரகன்னு சொன்னது சரியாதான் போச்சு. அந்த பெட்டில இருந்து எனக்கு சிக்னல் வந்துட்டு இருக்கு. அந்த பக்கம் போலாம் வாங்க. ஓகே, இப்ப நாம எல்லாரும் பிரிஞ்சு போலாம். ரெசிடென்ட் இருக்கிற பெட்டியில ஆக்சிஜன் முடியறதுக்கு இன்னும் 29 நிமிஷம் தான் இருக்கு. யாரு எந்த பக்கம் போனாலும் ரேடியோ கான்டாக்ட்ல இருந்துகிட்டே இருங்க. இங்க எப்ப வேணா என்ன வேணா நடக்கலாம். tamilrockers.net காண்டோ, நீ எதுக்கும் என் பின்னாடியே வா. போங்க, பின்னாடியே வர. கேப்டன் பிலிப்ஸ், யுஎஸ்எஸ் மெயின் இன்னும் வந்து சேரல. எங்க இருக்காங்கன்னு கேட்டு தெரிஞ்சுக்கங்க. சரிங்க அட்மிரல். சீக்கிரம். யுஎஸ்எஸ் மெயின், யுஎஸ்எஸ் நெமிசஸ் இருந்து பேசுறோம். நீங்க எங்க இருக்கீங்கன்னு சொல்லுங்க. அங்க கிட்டத்தட்ட 105 மைல் தூரத்துல இருக்கோம். அங்க வந்து சேரறதுக்கு குறைஞ்சபட்சம் 80 நிமிஷம் ஆகும். ஐ ரிபீட், 80 நிமிஷம் ஆகும். Damn it. இங்க இருந்து நாம சீக்கிரமா போறது ரொம்ப நல்லதுன்னு நினைக்கிறேன். சீஃப், ஒரு தடவை இதை பாருங்க. பார்த்தேன் ஹோண்டோ, எதுவுமே புரியல.
நம்மள நோக்கி ஏதோ வந்துட்டு இருக்கு. ஜாக்கிரதையா இருக்கு. ரிவர்ஸ், என்னாச்சு ரிவர்ஸ்? நீ எங்க இருக்க? சீப், அவளோட டிராக்கிங் டிவைஸ் தான் இருக்கு, அவளை காணோம். சீப், இங்க அது மாதிரி இன்னொன்னு இருக்கு. ரிவர்ஸ்ங்க, இப்ப நீ எதை பார்த்து ஷூட் பண்ண? நாம கடலுக்கு மேல பார்த்த மாதிரியே இங்கேயும் ஒன்னு இருக்கு, உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கு. அதுக்காக தான் எல்லாரையும் ஜாக்கிரதையா இருக்க சொன்னேன். நம்ம கிட்ட இன்னும் 15 நிமிஷம் தான் இருக்கு. நடந்ததை பத்தி யோசிக்காம பிரசிடென்ட் இருக்கிற பெட்டி எங்க இருக்குன்னு கண்டுபிடிங்க. நாம ஸ்பிளிட் ஆகி போனாதான் முடியும். டார்கெட்டை கண்டுபிடிச்ச உடனே மெசேஜ் கொடுங்க. சம்பந்தம் இருக்குன்னு சொல்றதுக்கும் இங்க அதுங்க வாழ்ந்துகிட்டு இருக்குன்னு சொல்றதுக்கும் உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்கு? சார், இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷன் இல்லாம ஏதோ ஒரு சக்தி தான் இதெல்லாம் உருவாக்கி இருக்குன்னு தோணுது. அப்படியா? எனக்கு தெரிஞ்சு பெர்முடா ட்ரையாங்கிள் இருக்கிற மேக்னெட்டிக் போர்சஸ்க்கு இதுதான் முக்கிய காரணம்னு சொல்லுவேன். நாம இங்க ரொம்ப நேரம் இருக்கிறது நல்லது இல்ல சார். கூடுதல் படையை வரவழைக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறீங்களா? நானா இருந்தா அப்படி பண்ண மாட்டேன் சார். ஏன்னா இதை பத்தி நமக்கு இன்னும் முழுசா தெரியல. இதுக்கும் மேல இருக்கிற அந்த ராட்சச வாள்களுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருந்துச்சுன்னா அதுங்களை சுட்டு பொசிக்கிடணும். ராட்சச வாள்களா? இது பாருங்க, அது இங்க எல்லா இடத்துலயும் இருக்கு. எப்படியாவது அது கண்ணில் படாம நம்ம இங்க இருந்து போயாகணும்.
பிரிட்ஜ் நீ ரைட் சைடுல அட்டாக் பண்ணு. வில்லியம்ஸ் நீ சென்டர் பொசிஷன் எடுத்துக்க. நான் இந்த சைடுல இருந்து அட்டாக் பண்றேன். சரி. எல்லாரும் ஜாக்கிரதையா இருங்க. வாங்க. அது நம்மள நோக்கி தான் வந்துட்டு இருக்கு. வாங்க வாங்க சீக்கிரம் வாங்க. நீங்க அந்த டைட்டா பிடிச்சிட்டு உட்காருங்க. பிளம்பர் இப்படி வரீங்களா? எஸ் கமாண்டர். அந்த வயர்களை நான் பிடிச்சுக்கிறேன். கம் ஆன் காய்ஸ் ஃபாஸ்டர். இந்த ப்ளூ வயர் பிடிச்சுக்கோங்க. ஓகே. இப்ப ரிவர்ஸ் ஸ்டார்ட் பண்ண போறேன். ஃபுல் ஸ்பீட். எஸ் கமாண்டர். கரெக்ட் பண்ணு. பண்ணிட்டேன். சீக்கிரமா பண்ணுங்க. டைம் இல்ல. இன்னொரு தடவை கரெக்ட் பண்ணுங்க. எஸ் கமாண்டர். மறுபடியும் கரெக்ட் பண்றேன். அது போய் இங்கே தான் சுத்திட்டு இருக்கு. சீக்கிரம் போறோம். Two, one, go. Okay, all under check. All right, come on, let's go, let's go. நல்லா மேனேஜ் பண்ணீங்க கமாண்டர். தேங்க் யூ சீஃப். லெப்டினன்ட் கமாண்டர், நாம இதுக்கு முன்னாடி சந்திக்கலாம் நினைக்கிறேன். ஆமா, நான் சப்மரைன் கமாண்டர் ஜூட் பாக்லே. மிஸ்டர் பிரசிடென்ட், நீங்க பண்ண சேவைக்கு ரொம்ப தேங்க்ஸ். நான் என் கடமை தான் செஞ்சேன் சார். ஹாலிவா சார், நீயும் உன் டீமும் பண்ண தியாகங்கள் அற்புதம். நீங்க பண்ண உதவியை இந்த ஜென்மத்தில் என்னால மறக்க முடியாது. தேங்க் யூ சோ மச் சார். ஆனா நாம இன்னும் ஆபத்துல தான் இருக்கோம் சார். ஆல்ரைட். அது திரும்ப வருது. கட்டியா பிடிச்சுக்கோங்க. நம்மள போக விடாம ஏதோ தடுக்குது. என்னாச்சு? வெளியில உயிர்களை பலி வாங்குறது இங்க குறுக்க வந்துடுச்சா? இல்ல, இது ஒரு சுரங்க பாதை மிஸ்டர் பிரசிடென்ட். இது வழியா தான் உங்ககிட்ட வந்தோம். கட்டியா பிடிச்சுக்கோங்க சார். நமக்கு இந்த போர்ஸ் பத்தாது. நம்ம எவ்வளவு ஸ்பீட்ல போறோம்? கரெக்டா 30 நாட்ஸ்ல போறோம் சார். கம் ஆன் கம் ஆன். ஃபோர்ஸ் பத்தல. இன்னும் கொஞ்சம் ஃபோர்ஸ் இன்கிரீஸ் பண்ணுங்க. நாம இப்ப ஃபுல் ஃபோர்ஸ்ல தான் போயிட்டு இருக்கோம் சார். இன்னும் பத்தல. நான் இப்ப கரெக்டா கிராஸ்ல 45 டிகிரி ஸ்பீட்ல போயிட்டு இருக்கேன் சார். கம் ஆன் சீஃப், நமக்கு வேற வழி இல்ல. இப்ப 90 டிகிரிஸ்க்கு திரும்ப போற எல்லாரும் கட்டியா புடிச்சுக்கோங்க.
ரொம்ப நல்லா மேனேஜ் பண்ணீங்க. வெரி குட் ஜாப். என்ன அது? நாம இவ்வளவு நேரம் அதுக்குள்ளேயே இருந்தோம். என்னால நம்ப முடியல. ஓ மை காட், என்னமோ நடக்க போகுது. அது நம்மளை நோக்கிதான் வந்துட்டு இருக்கு. கெட்டியா பிடிச்சுக்கங்க, நாம இன்னும் வேகமா போனோம். செய்யலாம். நீங்க என்ன சொல்றீங்க பார்க்கலே? எஸ் சார். அப்ப போங்க, இது ஸ்டடியா புடிச்சுங்க. ஓகே, பிரஷர் லெவல்ஸ் குறையாம பாத்துக்கோங்க. ஓகே, இது நான் பாத்துக்கிறேன் கமாண்டர். இப்ப ரெகுலேட்டரை செட் பண்றேன். ரெடி ஆயிடுச்சு. பேட்டரிஸ்ல இருக்கிற பிரஷர் இப்ப மெஷினுக்கு வரப்போகுது. அது தெரிஞ்ச விஷயம் தானே? சீக்கிரமா போங்க. ஓகே சார். அது கிட்ட நெருங்கிக்கிட்டு இருக்கு. இனி அவங்க உங்க இடத்தை விட்டு நகராம சீட் பெல்ட் போட்டுக்கங்க. வரவேற்கிறோம் கேப்டன். இங்க என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் விளக்கமா சொல்றீங்களா? ஏன் பின்னாடியே வாங்க, கொஞ்சம் பார்த்து குனிஞ்சு வாங்க. நீங்க கிளம்புறதுக்கான ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். அட்மிரல் மேடம் தான் சொன்னாங்க முதல்ல என்ன இந்த ஷிப்போட மேல் பகுதி கூட்டிட்டு போங்க. மேல் பகுதி பூரா அழிஞ்சிடுச்சு சார், அதனாலதான் யாருமே இப்ப அங்க இருக்கிறது இல்ல. உடனே உங்களை இங்க இருந்து அனுப்ப சொல்லி ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதை மறந்துருக்க, இப்ப நான் உங்களுக்கு ஆர்டர் பண்றேன். என்ன உடனே அட்மிரல் கிட்ட கூட்டிட்டு போங்க. ஓகே மிஸ்டர் பிரசிடன்ட். ந
நீங்க பத்திரமா திரும்பி வந்ததுல எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் பிரசிடென்ட். இங்க இருந்து நீங்க கிளம்புறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் நான் செஞ்சிட்டேன். என்ன பத்தின கவலையை விடுங்க. முதல்ல உங்ககிட்ட ஸ்பெஷல் சப்மரீன்ஸ் ஏதாவது இருக்கா அதை பத்தி சொல்லுங்க. ஆக்சுவலி நாங்க இன்னொரு சப்மரீனை இங்க அனுப்ப சொல்லி ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அதெல்லாம் இருக்கட்டும் சார், நீங்க இங்க இருந்து உடனே கிளம்பினா நல்லது. நான் இந்த இடத்தை விட்டு போக மாட்டேன். இங்க பாருங்க, லெப்டினன்ட் பிளமர், சீஃப் ஆலிவர், கடலுக்கு அடியில நாம பார்த்ததை பத்தி அட்மிரலுக்கு கொஞ்சம் புரியற மாதிரி விளக்கமா சொல்லுங்க. ஒரு ஆபத்து வந்தப்போ வேற எதை பத்தியும் யோசிக்காம தான் உயிரை மட்டும் காப்பாத்திக்கிறோம் நினைக்கிறவன் பிரசிடென்ட் ஆக முடியாது. பொறுப்புள்ள பதவியில இருக்கிறவன் இந்த பிரச்சனைக்கு தீர்வை கண்டுபிடிப்பான மாட்டான். சரித்திரத்துல முதல் தடவையா இவ்வளவு முன்னேறி இருக்கிற நம்ம நாட்டு மேல வேற்று கிரகவாசிகள் தாக்குதல் நடத்துறாங்கன்னா அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியுமா? அதுங்களோட பிடியில இருந்து இந்த நாட்டை காப்பாற்ற வேண்டியது என்னுடைய கடமை. மிஸ்டர் பிரசிடென்ட், உங்களுக்கு தான் போன். தேங்க்யூ. நான் பிரசிடென்ட் தான் பேசுறேன். இல்ல, எனக்கு ஒண்ணும் ஆகல. நீ ரிஸ்க் எடுக்க கூடாதுன்னு நான் முதல்லயே சொன்னேன், ஆனா இந்த தடவை தப்பிச்சிட்டேன். தேங்க்ஸ் அட்மிரல். ஒரு நிமிஷம் அட்மிரல், வெளியில தெரிஞ்சிட்டு இருக்கிற ராட்சச வாள்களோட மூலம் கடலுக்கு அடிப்பகுதியில இருக்கு. ஆமா, டாக்டர் ஜிம்மர் கூட அதுக்கு சம்பந்தப்பட்டது கடலுக்கடியில இருக்கிறதா சொன்னாரு. இப்ப அதுல என்ன சந்தேகம்? அங்க ஒரு பெரிய தீவு மாதிரி உருவாக்கி அந்த இடத்துல பெரிய பெரிய ஏரோபிளைன்களையும் ஷிப்களையும் நாசமாக்கி அதுல இருந்து காந்த சக்தியும் மின்சார சக்தியும் எடுத்துக்கிட்டு அதை அணுசக்தியா மாத்துது. அந்த சக்தியாலதான் இப்ப நம்மள அது தாக்கிட்டு இருக்கு. அது நம்மள தாக்குற ஒவ்வொரு முறையும் அதுல எவ்வளவு சக்தி உருவாகுதுன்னு நம்ம பாக்கணும். அது மட்டும் இல்ல, மறுபடியும் நம்மள தாக்குறதுக்கு எவ்வளவு நேரம் எடுத்துக்கிட்டுன்னு பாக்கணும். அது தெரிஞ்சுக்காத வரைக்கும் நம்மளால எந்த முடிவையும் எடுக்க முடியாது. அப்படின்னா அது மறுபடியும் எனர்ஜியை உருவாக்குறதுக்குள்ள நாம அதை தாக்கணும்னு சொல்றீங்க? எனக்கும் அப்படிதான் தோணுது. நான் உங்களை அப்புறமா பாக்குறேன். ஏதாவது திட்டம் யோசிச்சீங்களா? எஸ் சார். சார், நம்ம விமான படைகளையும் மற்ற எல்லா ஆட்களையும் உடனே இங்க வர சொல்லி அது தன்னுடைய எனர்ஜியை உருவாக்குற அந்த இடைவெளியை நாம பயன்படுத்தி அதை தாக்கணும். நல்லதா இருக்கு. அத பத்தி நீ ஏதாவது கண்டுபிடிச்சிருக்கியா பிளமர்? அத பாக்கும்போது எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னா, அது பல வருஷமா கடல கடையில இருக்குன்னு என்னால உறுதியா சொல்ல முடியும். அது தன்னோட சக்தியால அந்த தீவை கட்டுப்படுத்துறது மட்டும் இல்லாம ஷிப்கள் மேலயும் விமானங்கள் மேலயும் தாக்குதல் நடத்தி அதுல இருக்கிற எந்திரங்களையும் எரிவாயுவையும் பயன்படுத்திக்குது. அதனால நாம இப்ப எடுத்த முடிவு தான் சரியான முடிவுன்னு எனக்கும் தோணுது. உடனே அதுக்கு தேவையான ஏற்பாடுகளை நம்ம பண்ணணும் அட்மிரல். அட்மிரல், அங்க நடுக்கடல நடக்கிற விசித்திரத்தை பாருங்க. சரிதான், நாம உடனே தாக்கணும். அப்ப உடனே அட்டாக் பண்ணுங்க. சொல்றது கேக்குதா? நான் சொல்றத எல்லாரும் கவனமா கேளுங்க. உடனே எல்லா குழுவும் சேர்ந்து அதை தாக்குங்க. கொஞ்சம் கூட பாதிப்பே இல்ல. அது மறுபடியும் அட்டாக் பண்ண போகுது. அதுக்கு முன்னாடி நம்ம பாதுகாப்பு கொடுத்தாவணும். மிஸ்டர் பிரசிடென்ட், இதுக்கப்புறம் நாங்க என்ன செய்யணுங்கிறத நீங்க தான் சொல்லணும்.
அது கடலோர பகுதிகளை தாக்கிறதுக்கு இன்னும் எவ்வளவு நேரம் ஆகும்? கிட்டத்தட்ட 55 நிமிஷங்கள்ல சார். அப்படின்னா உடனடியா நியூக்ளியர் வெப்பனை பயன்படுத்துறதுக்கு நான் ஆர்டர் கொடுக்கறேன். இமிடியட்டா யுஎஸ்எஸ் மெயின கான்டாக்ட் பண்ணுங்க. கடற்கரைக்கு பக்கத்திலேயே இருந்த அணுசக்தியை பயன்படுத்தினா அதனால எத்தனை உயிர்கள் அழியும், எவ்வளவு பெரிய அழிவு உண்டாகும் உங்களுக்கு தெரியும்ல பிரசிடென்ட். ப்ளீஸ் டாக்டர். அப்புறம் சாக வேண்டியதுதான் நீங்க, நான், இங்க இருக்கிற எல்லாரும். லட்சக்கணக்கான ஏக்கர்ல புல்லு பூண்டு கூட முளைக்காம போயிடும் தெரியல. எனக்கும் அதை பத்தி தெரியும் டாக்டர். நம்ம நாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரோட உயிரை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பு எனக்கு இருக்கு. ஆனா போறேன்னு வந்துட்டா தவிர்க்க முடியாத காரணங்களால சில அப்பாவிகளோட உயிர் பலியாகிறத நம்மளால தடுத்து நிறுத்த முடியாது. ஆனா கூடியமான அளவுக்கு உயிர் சேதத்தோட சதவீதத்தை குறைக்கிறதுக்கு முயற்சி பண்றதுதான் என்னுடைய கடமை. இந்த நேரத்துல உயிர் இழப்புக்கு பயந்து நான் எதுவும் செய்யாம உட்கார்ந்தேன்னா இந்த பதவிக்கு நான் தகுதியற்றவன் ஆயிடுவேன். எது பண்ணாலும் இந்த நாட்டோட நல்லதுக்கு தான் பண்ணுவேன். இன்னைக்கு இந்த பிரச்சனைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். எஸ் மிஸ்டர் பிரசிடென்ட். யுஎஸ்எஸ் மெயின், இது யுஎஸ்எஸ் நெமிசிஸ். உங்களுக்கு கேக்குதா? கேக்குது, சொல்லுங்க. நியூக்ளியர் வெப்பனை ஆக்டிவேட் பண்ணுங்க. ஓகே மேடம், நியூக்ளியர் வெப்பனை ஆக்டிவேட் பண்றோம். இது மறுபடியும் தாக்கல் அட்மிரல். என்ன பொசிஷன்? சீக்கிரம் சொல்லு. அவங்க அதை ஆக்டிவேட் பண்ணிட்டாங்க மேடம். சரியா இன்னும் 40 நிமிஷத்துல அது அதோட டார்கெட்டை அடைஞ்சிடும். அணுசக்தி தாக்குதல் ரொம்ப பயங்கரமானது. நீங்க கடல்ல இருந்துட்டு அதை செய்யலான்றீங்க, ஆனா கடற்கரையோரத்துல நமக்கு தான் வேற வழி இல்லைன்னு சொல்றேன் டாக்டர். மக்கள் இறந்து போயிடுவாங்க பிரசிடென்ட், ஆயிரக்கணக்கான மக்கள். மிஸ்டர் பிரசிடென்ட். சொல்லுங்க சீஃப் ஆலிவர். அந்த ஸ்பேஸ் ஷிப்க்குள்ள போய் மெயின் கோர் அட்டாக் பண்ணா பாயிண்ட் பிளாங்க். இப்ப என்ன சொல்ல வர ஆலிவர்? இந்த லைட்டிங் பேனல்ல தான் நாம கடல் கடையில பாத்தோம். அதுதான் எல்லாத்துக்கும் பவரை சப்ளை பண்ணிட்டு இருக்கு. ஆமா சீஃப். நம்மளால மெயின் பார்ட்ட தாக்க முடிஞ்சதுன்னா அதுக்கப்புறம் அதோட ராட்சச வாளங்களால எதுவும் செய்ய முடியாது. ஆமா, முயற்சி பண்றதுல தப்பில்ல. இது கேட்க நல்லா இருக்கு, ஆனா அதுக்குள்ள போய் டார்கெட் பண்ணி அடிக்கிறது அவ்வளவு சுலபமான விஷயம் இல்ல. இதுல எனக்கு நம்பிக்கை இல்ல. நம்பிக்கை தான் வாழ்க்கை அட்மிரல். ஆனா நீங்க சொல்ற இடத்துக்கு மிசைலோட எப்படி போக போறீங்க? நாங்க ஒரு ஹெலிகாப்டர் எடுத்துட்டு போலான்னு இருக்கோம். என் கூட பசுகாவையும் கொண்டு போறேன். கேப்டன் மார்வின் பைலட்டா இருப்பாரு. டார்கெட்டை தாக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. இதை நம்ம பயன்படுத்திக்கணும். ஆமா பிரசிடென்ட். நல்லாதான் இருக்கு. நீங்க என்ன சொல்றீங்க அட்மிரல்? என்ன சொல்றதுன்னே தெரியல மிஸ்டர் பிரசிடென்ட். இவங்க சொல்றபடி நடந்தா நல்ல விஷயம்தான். இருந்தாலும் இவங்க ஒரு ஹெலிகாப்டர்ல அதுக்குள்ள நுழைஞ்சு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதை அழிக்கணும்னு நினைக்கிறது முடியாத காரியம். ஹாலிவா, நீ பண்ண போற வேலை மேல உனக்கு நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு சார். இருக்கு சார். உனக்கு 15 நிமிஷம் தான் டைம். புரியுதா? புரிஞ்சிருச்சு சார். சீக்கிரம் போங்க. நீங்க எடுத்த முடிவு சரியானது. வந்ததுக்கு அப்புறம் மனசுல இருக்கிறத சொல்றேன்.
இங்க பாருங்க சீஃப், இது ஸ்டாண்டர்ட் 84 பசுக்கா. ஆனா இதுல ஒரு சின்ன மாற்றம் இருக்கு. வேற ஒண்ணு இல்ல, நார்மலா இருக்கிற பசுக்கால விட இதுல பவர் கொஞ்சம் ஜாஸ்தி. அதனால தான் இத போர்ல பயன்படுத்துறோம். இதால ஷூட் பண்றது ஒன்னும் பெரிய கஷ்டம் இல்ல சார். இது நிச்சயமா உங்களுக்கு உபயோகமா இருக்கும் சார். ஆல் தி பெஸ்ட். வெற்றியோட திரும்பி வாங்க சார். குட் லக். ஓகே, தேங்க்ஸ். கேப்டன், உங்களை கேட்காம இதுல சேர்த்ததுக்கு தப்பா நினைக்கலையே. இந்த வேலைக்கு நீங்க தான் தகுதியான ஆளுன்னு எனக்கு தோணுச்சு. அதுக்காக தான் உங்களை செலக்ட் பண்ணிருக்கேன். என்ன செலக்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சீஃப். நான் உங்க கூட சந்தோஷமா வரேன். தேங்க் யூ கேப்டன். கொஞ்சம் ஆலிவருக்கு லைன் கனெக்ட் பண்ணி கொடுக்க சொல்லுங்க. ஆலிவருக்கு லைன் கனெக்ட் பண்ணுங்க. எஸ் அட்மிரல். என்னங்க சார்? சீஃப் ஆலிவா. சொல்லுங்க மிஸ்டர் பிரசிடென்ட். நீ இந்த வேலையை செஞ்சு முடிப்பேல்ல? கண்டிப்பா சார், அதுல சந்தேகமே இல்ல. அதை அழிக்கிறதுக்கு இந்த பசுக்காவோட ஒரு ஷாட் போதும் சார். உன்னோட துணிச்சலை நான் பாராட்டுறேன். தேங்க்யூ சார். நீங்க ரெடியா சீஃப்? தூக்கத்திலையும் ரெடியா தான் இருப்பேன். Foxshot 133 Romeo take off க்கு ரெடியா இருக்கு சார். இனி எத பத்தி யோசிக்காதீங்க, வெற்றியோட திரும்பி வாங்க. தேங்க் யூ சார். அது பார்க்கறதுக்கே ரொம்ப பயங்கரமா இருக்கு. இப்ப நம்ம அதுக்குள்ளதான் போகணும் சீஃப். ஆமா, நம்மளால முடியும்னு நினைக்கிறீங்களா? அதை அழிச்சு காட்டுவோம். நீங்க சொன்னதுல சந்தேகமே இல்ல. டாக்டர் ஜிமோ, அதோட எனர்ஜி ரீஜெனரேட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் நீங்க சொல்ல முடியுமா? 2 நிமிஷம். அந்த வெப்பன் இருக்கிற பிளைட் நம்ம பக்கத்துல தான் இருக்கு அட்மிரல். அது கிட்டத்தட்ட இன்னும் 10 நிமிஷத்துல நம்ம இருக்கிற இடத்த வந்து சேர்ந்துடும். இதுக்கப்புறம் என்ன செய்யணும் நீங்க தான் சொல்லணும். ஆலிவர், யுஎஸ்எஸ் மெயின் இன்னும் 10 நிமிஷத்துல இங்க வந்து சேரும். உன்னோட நிலைமை என்ன? இன்னும் 6 நிமிஷம் 30 செகண்ட்ல அதை அட்டாக் பண்ண போறோம் அட்மிரல். 1 நிமிஷம் அட்மிரல். சொல்லு பிளமர். அது பண்ற தாக்குதல்களுக்கு நடுவுல சரியா 2 நிமிஷம் இடைவெளி மட்டும்தான் இருக்கு. டாக்டர் ஜிம்மர் ரிசர்ச்ல கூட இந்த விஷயம் தான் உறுதியாச்சு. நான் சொல்றதை கேளுங்க ஆலிவர். எதிரியோட தாக்குதல்களுக்கு இடையில இருக்கிற இடைவெளி சரியா 2 நிமிஷம். அது மறுபடியும் வந்து தாக்குற வரைக்கும் நீ பொறுமையா இருக்கணும். ஏன்னா அந்த இடைவெளிக்குள்ள நீ உள்ள போய் சேர்றது ரொம்ப கஷ்டமா இருக்கும். மார்வின், அவங்க சொல்ற எதையும் நீங்க காதுல வாங்கிக்காதீங்க. நேரா போய்கிட்டே இருங்க. எங்களால வெயிட் பண்ண முடியாது அட்மிரல். அது தாக்குறதுக்கு முன்னாடி நாங்க அதை தாக்கி ஆகணும். அதுக்கு நீங்க பெர்மிஷன் கொடுங்க. ஆமா அட்மிரல், எங்களால வெயிட் பண்ண முடியாது. ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? ஒருவேளை உங்க முயற்சி தோல்வி அடைஞ்சா நாம நியூக்ளியர் வெபனை பயன்படுத்தி ஆகணும். இத பாருங்க ஆலிவர், தயவு செஞ்சு நான் சொல்ற ஆர்டர்ஸ் ஃபாலோ பண்ணுங்க. அதை வெயிட் பண்ணி தாக்குறது தான் நல்லது. அதை வெயிட் பண்ணி தாக்குனா கிட்டத்தட்ட 20,000 பேர் இறக்கிறதுக்கு நம்ம காரணம் ஆயிடும். எனக்கு புரியுது. ஆனா நீ இந்த முயற்சியில தோல்வி அடைஞ்சிட்டா அதோட விளைவா அது மக்கள் அதிகமா வசிக்கிற பகுதியில போய் தாக்கும். அப்போ அணு ஆயுதங்களை எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகிடும். அதனால நிறைய மக்கள் இறந்து போயிடுவாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத புரிஞ்சுக்கிட்டு அதை கேட்டு நடந்தா நல்லது. அவங்க உள்ள போயிட்டு இருக்காங்க. சீஃப் ஆலிவர், இது என்னோட ஆர்டர். வெயிட் பண்ணி அட்டாக் பண்ணணும்னு சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுதா இல்லையா? நான் சொல்றது கேக்குதா? இன்னும் 4 நிமிஷம் 45 செகண்ட்ஸ் தான் இருக்கு. ஃபாக்ஸ் ஷாட் ரோமியோ 133. நாங்க இப்ப 7 நிமிஷத்துக்குள்ள என்ட்ரா ஆயிட்டோம். இத பாரு, உனக்கு எனக்கு ஒத்து போகாதுன்னு நம்ம ரெண்டு பேருக்குமே தெரியும். உன்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் இறந்து போனதுக்கு நான் தான் காரணம்னு நீ நினைக்கிறேன்னு தெரியும். 3 வருஷத்துக்கு முன்னாடி நான் கொடுத்த ஆர்டர்ஸ் தப்பு தான், அதை நான் ஒத்துக்கிறேன். ஆனா தயவு செஞ்சு இப்ப நான் சொல்றத கேளு. இந்த தடவை நான் சொல்ற ஆர்டர்ஸ் நீ ஃபாலோ பண்ணித்தான் ஆகணும். அடுத்த தடவை அதை அட்டாக் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க உள்ள போகணும். அப்பதான் நீங்க நினைச்சது ஒழுங்கா நடக்கும். நான் சொல்றத கேக்குதா? நீங்க சொல்ற மாதிரி கேட்டா அதை அட்டாக் பண்றதுக்கு நாங்களே இருப்போமா இல்லையான்னு எங்களுக்கு தெரியல. இத பாரு ஆலிவர், நீ இப்ப உள்ள போய் தாக்க ஆரம்பிச்சா கொஞ்சம் பேரை தான் காப்பாத்த முடியும். ஒருவேளை நீ அதுல தோல்வி அடைஞ்சி நீ இறந்துட்டேன்னா லட்சக்கணக்கான
லட்சக்கணக்கான பேர் இறந்துருவாங்க. அப்படி ஒரு சம்பவம் நடக்கிறதுக்கு காரணமா நீ நீ மட்டும்தான் இருப்பேங்கறத மறந்துடாத. தயவு செஞ்சு தவறான முடிவை எடுத்துறாத. நீ எடுக்க போற இந்த முடிவால எவ்வளவு ஆபத்து இருக்குங்கிறது உனக்கு தெரியல. தயவு செஞ்சு நான் சொல்றபடி நடந்துக்க. உன்னால எல்லாரையும் காப்பாற்ற முடியாது. சீஃப் ஆலிவர், சீஃப் ஆலிவர், நான் பேசுறது உங்களுக்கு கேக்குதா? முன்னாடி பாரு. எனக்கு நீங்க உங்க வேலையை முடிக்கிறதுக்கு இன்னும் 1:45 இருக்கு. அந்த டைம் எங்களுக்கு அதிகம் நினைக்கிறேன். ஃபாக்ஷாட் ரோமியோ 133 நாங்க அதுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம். அதோட ஆற்றலை பாத்தீங்களா? ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. இன்னும் 1:25 இருக்கு. ஓகே லெப்டினன்ட், அதோட சென்டருக்கு போறதுக்கு இன்னும் எவ்வளவு தூரத்துல இருக்கீங்க? அது சரியா தெரியல, ஆனா நான் சொன்னதை செய்யாம விட மாட்டேன். யாரையும் கவலைப்பட வேண்டாம் சொல்லுங்க. TamilRockers.net உங்களால முடியும்னு எனக்கு தெரியும் சீஃப். அது நம்மளை நோக்கி தாக்குது, ஜாக்கிரதை. சரியா போயிட்டே இருக்க, என்னால முடியல. அது ஏகப்பட்டது வருது. இன்னும் கரெக்டா 1:10 இருக்கு. தகவலுக்கு ரொம்ப நன்றி. அவங்க அங்க போய் ஃபயர் பண்றதுக்கு டைம் பத்தாது. அவ செஞ்சு முடிப்பான். 1:00 இருக்கு சீஃப். ஓகே லெப்டினன்ட், இந்த நேரத்துல நீங்க இல்லாம நான் உன்னை மிஸ் பண்றேன்லமா? நானும் மிஸ் பண்றேன். உடனே அந்த பஸ்ஸுக்காக எடுத்து தாக்குங்க. ஓகே ஜஸ்ட் 1:00 இருங்க. நமக்கு இருக்கிறதே 1:00 தான். எனக்கு ஒண்ணு
நீங்க போயிட்டே இருங்க. என்ன பத்தி கவலைப்பட வேண்டாம். நீங்க ரோபோ தான் உயிரோட விளையாடிட்டு இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் தான். இன்னும் 30 செகண்ட் தான் இருக்கு சீஃப். ஒன்பது கேப்டன் அந்த லைட் இருக்க இடம் பார்த்து ஸ்டடியா ஸ்ட்ரைட்டா போங்க. ஏழு ஓகே சீஃப். ஆறு அஞ்சு நாலு இன்னைக்கு முடிவு கட்டணும் சீஃப். ரெண்டு ஒன்று ஒரு மாற்றமும் தெரியலையே. ஒரு மாற்றமும் தெரியலையா? ஏர் ஹாப் 1 சீஃப், நான் பேசுறது கேக்குதா? கேப்டன் பிலிப்ஸ், யுஎஸ்எஸ் மெயினை கூப்பிட வேண்டிய நேரம் வந்தாச்சு. ஆகட்டும் அட்மிரல். யுஎஸ்எஸ் மெயின், இது யுஎஸ்எஸ் நெமிசஸ். என்ன சத்தம், என்ன நடந்துச்சு? அவங்க தோல்வி அடைச்சிட்டாங்க. அவங்க புரி தவறி போயிருக்கோம். Thank you, sir.